புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சு திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். வேலை தேடி வர கேண்டிடேட்ஸும் சரி, உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. தயவு செஞ்சுட்டு எந்த வகையிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நினைவுகள் வந்தது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த வகையிலும் எந்த நிறுவனத்திலையும் நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பயோடேட்டா ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது ஜெராக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்தா போதும். எந்த வகையிலும் இங்கே வந்து வாட்டர் வச்சுருக்கோம், வாட்டர் எடுத்துக்கலாம், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ். சுகர் பிளஸ் இந்த ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் முருகேசன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய கட்சி பிரமுகர்கள், முன்னணி தலைவர்கள் மற்றும் நாகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்கள் வேலை வாய்ப்பை பெற்று சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆக காங்கிரஸ் நினைக்கின்றோம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்துவிடுவார். எந்த விதமான பணி ஆணையும் வழங்கப்பட்டால் நீங்க முன்னாடி ஃப்ரெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் வரலாம். நம்முடைய பாராளுமன்ற உங்களுக்கெல்லாம் தேர்வு பெற்ற நிறுவனங்களின் மூலமாக வந்துவிட்டார்கள். அனைவரும் கரகோஷம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாப்பா எந்திரிமா எந்திரிச்சுக்கா அண்ணே கண்ணே கொஞ்சம் Thank you.
எழுச்சியோடும் சீரும் சிறப்போடும் நம்முடைய போன்று படித்தவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்பாடு செய்ய சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்குள் மிகப்பெரிய இந்த வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வட்டார தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஞானசேகரன், முத்துக்கருப்பன், ராமதாஸ், வீரமணி இந்த நிறைய ஆணை வழங்க இருக்கின்ற தேவக்கோட்டை சிதம்பரம் அவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட அவருக்கு வேண்டிய கம்பெனி எல்லாம் அவர் சொல்லி அவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அதுபோல இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற அறுவை மகள்களுடைய சார்ந்த சகோதரி தனலட்சுமி, மகேஸ்வரி, சகோதரர் தனபதி, வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், குருமாரிமுத்து, சுதர்சன் மெட்ரிக் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருந்து வருகின்ற இந்த பதிவு அவர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இவருடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். மற்றபடி பெருமை அருணாச்சலம், பழனியப்பன், சிவா, நகர்மன்ற தலைவர்கள் மதன் கண்ணன், பருக், இப்ராஹிம் பாபு, முன்னாள் நகர்மன்ற தலைவர் சகோதரர் பாபு அவர்கள் மற்றும் ராமையா, பழனிசாமி, துளசேகர், சண்முகம், தங்கம் நிறைய பேர் வேற நிறுத்தி வந்துடக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லா நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்து வர்றது பெரிய விஷயம். எல்லாருக்கும் கல்வியில் முன்னுரிமை கொடுத்து படிக்க வருவதற்காக மத்திய அரசோ மாநில அரசோ நிறைய திட்டங்கள் ஒதுக்கி தந்து செயல்படுத்துகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஒரே ஆண்டிலே 14,000 மேற்பட்ட பள்ளிகள் ஓராண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் திறந்தார். திறந்து எல்லா ஏழைகளுடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்காக தான் மதிவுணர்வு திட்டத்தை கொண்டு வந்தார். அது பின்னால பெற்ற எம்ஜிஆர் அது சட்டவர் திட்டமாக விரிவுபடுத்தினார். அதுக்கு பின்னால வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள், அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஒவ்வொருவரும் அந்த திட்டத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொண்டே வந்தார்கள். இப்போது வந்திருக்கிற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு புதுமையான திட்டமாக காலையில குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கக்கூடிய காலை உணவு தரக்கூடிய ஒரு மாபெரும் திட்டத்தை, 17,000,000 குழந்தைகள் பலனடையக்கூடிய ஒரு பெருந்திட்டத்தை முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார். இதெல்லாம் எதுக்காக என்றால் எல்லா வீட்டு பிள்ளைகளும் பணம் இல்லை, வசதி இல்லை என்கிற காரணத்தினாலே மற்ற வீடுகளுக்கு வீட்டு வேலைக்கு போவதோ படிப்பை நிறுத்திவிட்டு சின்ன வயசுலேயே போய் எங்காவது குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு இருந்து கஷ்டப்படுவதோ கூடாது. எல்லோரும் படித்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற முயற்சிகளை மாநில மத்திய அரசுகள் தொடர்ந்து எடுத்து வருகின்றன. ராணிந்திராயத்ரி ராஜா.
அடுத்து முத்துலட்சுமி முத்துலட்சுமி வீரலட்சுமி காயத்ரி விஜயா மற்றதாக விஜயா பௌசியா பேகம் மற்றதாக பௌசியா பேகம் மற்றதாக பௌசியா பேகம் அருண் மணிகண்டன் பௌசிய பேகம் பாண்டிராஜ் சன் ஆஃப் சக்தி பாண்டிராஜ் கண்ணன் கண்ணன் மாகன் மணிகண்டன் கண்ணா சன் ஆஃப் கோபாலகிருஷ்ணன் மணிகண்டன் மாகன் பாஸ்கர் பாஸ்கர் வாங்க மேடைக்கு செல்சியா வாங்க செல்சியா சிறப்பு கொடுக்க இந்த வேலை வாய்ப்பு முகாம் அமைக்க தந்த மாண்டவனுக்கு காலேஜில் வந்து நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டேன். எனக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சோசியல் ஒர்க்ஸ் அவங்க மூலமாக எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. கீர்த்தி ப்ரொமோட்டர்ஸ் வேலைச்சேரின்ற இடத்துல எனக்கு ஒரு வேலை வாங்கியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேலை இப்போ சேர போகிறோம்.